வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. அனைவருக்கும் வணக்கம். தினசராசிபுரம் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்று நல்ல நாள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் மறந்தான் பண்ணி கொடுத்துருங்க. அப்படியே பெலைக்கை நம்பி கொடுத்துருங்க. கண்டிப்பாக நிகழ்ச்சி பிடிச்சிருக்கு, ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. ஓகே, நிகழ்ச்சி போகலாமா. 29/8/2020 சர்வ ஏகாதசி, ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை, சார்வருவரிடம் ஆவணி மாதம் 13ஆம் தேதி. இன்றைக்கு ஏகாதசி. அதான் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான நாள். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, சனிக்கிழமை ராகுகாலம் காலை 9 முதல் 10:30 மணி வரை. சனிக்கிழமை சந்திராஷ்டமம் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா ரோஹிணி மற்றும் மீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு. இன்றைக்கு மதுரை மீனாட்சியம்மன் கோவிலிலே புட்டு திருவிழா, சுவாமி அம்பாள் விருஷ ஆரூட தரிசனம் விழா, விருதுநகர் சுவாமி யானை வாகனத்திலே அம்பாள் புஷ்ப பல்லக்கு வாகனத்தில் உலா நடக்கிறது. சென்னை திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் கோவிலிலே அற்புதமான திருவிழா, ஸ்ரீ வரதராஜ மூலவருக்கு திரு மஞ்சனம். ராசிபலம் பார்க்கலாமா. அன்பான மேசராசினியர்களே, உங்களுக்கு அன்புக்குரியவர்கள், பாசத்திற்குரியவர்கள், நேசத்திற்குரிய தொலைபேசி மூலமாக பேசுவார்கள். அது உங்களுக்கு ஆறுதலையும் திருநண்டிக்கை காத்திருக்கிறது. புதிய காரியங்கள் தொடங்கலாம், புதிய செயல்களை ஆரம்பிக்கலாம், புதிய தொழில் புதிய வியாபாரம் சிறப்பாமையை காத்திருக்கிறது. கூட்டத்தில் ஒரு சிறு குழப்பங்கள் ஏற்படலாம், கவனமாக செயல்படவும். கொடுக்கலவான் கூடுதல் கவனம் தேவை, யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். வங்கி வகையிலே ஏடிஎம் வகையிலே ரொம்ப கவனமாக இருக்கணும், பார்த்துக்கிடுங்க. யாருக்கும் பொறுப்பேற்றுறாதீங்க, ரொம்ப விழிப்பாக இருந்தால் சிறப்பாக இருக்கலாம். ஓகே, ஆண்பான ரிஷபராசினிகளே, உங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடலாம், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். ஒரு சிலருக்கு வெளியூர் வெளி மாநில வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட வகையிலே வரவணைப்புகள் கூடலாம். மாணவ செல்வங்கள் படிப்பில் கூடுதல் ஆர்வம் காட்ட வேண்டும். ஒரு சில மாணவர்களுக்கு பாடத்தை விட கலைத்துறையிலும் விளையாட்டுத் துறையிலும் கால்பதித்து வெற்றி வாய்ப்புகளை குவிக்கூடிய வாய்ப்புகள் நிறைவே காத்திருக்கிறது. ஆசிரிய பெருமக்கள் பெற்றுள்ள பேச்சுக்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கவும், நல்ல முன்னேற்றம் காணலாம். ஆண்பான மிதுனராசினர்களே, பக்தி மையத்திலே திளைப்பீர்கள், பக்தி மார்க்கத்திலே திளைப்பீர்கள், பக்தி நாட்டம் கூடும். ஒரு சிலருக்கு திருப்பணி வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். பழைய நண்பர்களை நீண்ட காலம் கழித்து சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். தொலைபேசி மூலம் பேசக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். அவரது செல்ஃபோன் எண் உங்களுக்கு திடீரென கிடைக்கலாம். இன்ப அதிர்ச்சியிலே சந்தோஷத்திலே மகிழ்ச்சியிலே திரைக்கப் போகிறீர்கள். ஒரு சந்தோஷம் வர காத்திருக்கிறது. உற்றார் உறவினர் சுற்றத்தார வகையிலே சிறந்த முன்னேற்றம் காணலாம். ஒரு சிலருக்கு தங்கவள்ளி சம்பந்தப்பட்ட வகையிலே உங்களுக்கு முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். கடன்தொழில் கண்டிப்பாக குறைய காத்திருக்கிறது. ஆண்பான கடகராசினிகளே, ஆதாயம் கூடும், பொருள் வரவு கூடும், பொருள் ஆதாரம் கூடும், தனவரவு சிறப்பாமையை காத்திருக்கிறது. முதலீடுகளில் கவனத்தோடு செயல்பட வேண்டும், யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். வங்கி வகையிலே ஏடிஎம் வகையிலே கூடுதல் விழிப்போடு செயல்பட வேண்டும், யாருக்கும் ஜாமீன் கொள்ள வேண்டாம். காசோலை வகையிலே கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டும், எந்த சொல்லும் யாருக்கு விட்டு கொடுக்காமல் செயல்படுங்கள். போட்டி போறாமல் இருக்கத்தான் செய்யும், இருந்தாலும் வெற்றி பெற்று காட்டுவீர்கள். சோதனைகளை சாதனைகளாக மாற்றப் போகிறீர்கள். தடைகளை மாற்ற காத்திருக்கிறீர்கள். தடைக்கற்கடையெல்லாம் படிக்கிறர்களாக மாற்றப் போகிறீர்கள். சுபகாரி முயற்சிகள் கைகூடும். ஆண்பான சிம்மராசினிகளே, தன வரவு கூடும், பொருள் வரவு சீராகும், சிறப்பான முன்னேற்றம் காணலாம். தங்க வெளி வியாபாரிகள் கூடுதல் லாபம் பெறலாம். எந்த சூழலையும் சிறப்பான முன்னேற்றம் காண்பீர்கள். பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள். நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. பணவரவு சீராகும், கொடுக்கல் வாங்கல் சீராகும், தகவல்கள் தனவரவு கூட்டும். உற்றார் உறவினர் சுற்றத்தார் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். ஆண்பான கன்னிராசினிகளே, வேகம் கூடினாலும் வேகத்தோடு செயல்பட வேண்டும். எந்த காரியத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை, இருமுறைக்கு பல முறை யோசித்து செயல்படுங்கள். சிறப்பான முன்னேற்றம் காணலாம். மாணவ செல்வங்களுக்கு விரும்பிய பாடப்பிரிவு விரும்பிய கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உற்றார் உறவினர் சுற்றத்தார் வகையிலே தக்க சமயத்திலே உதவிகள் கிடைக்கலாம். நட்பு வழியிலே கூடுதல் கவனம் தேவை, யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். காய்கறி வியாபாரிகள் கூடுதல் லாபம் பெறலாம். பொதுவாக கடல் சார்ந்த பொருட்களால் ஓரளவு லாபம் பெறலாம். ஆண்பான துளாராசினிகளே, சுகமான சூழல் ஏற்படும், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், பொருள் வரவு சீராகும், புதிய தொழில் புதிய வியாபாரம் சிறப்பாமையை காத்திருக்கிறது. கூட்டுத் தொழிலிருந்து குழப்பங்கள் மாற காத்திருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் சீராகும், வரவேண்டிய பாக்கில் வசூலாகும், கடந்துள்ள கண்டிப்பாக குறைய காத்திருக்கிறது. உடல்நலத்தில் கூடுதல் கவனம் தேவை. ஒரு சிலருக்கு மூட்டு வலி குதிகால் வலி ஏற்படலாம்.
உரிய மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளவும். உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியம். அன்பான விருச்சிக ராசினிகளே, அன்பும் ஆதரவும் கூடும். அன்புக்குரியவர்கள் சந்திப்பு தொலைபேசி மூலமாக கிடைக்கும். அது உங்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் கொடுக்க காத்திருக்கிறது. நீண்ட தூர பயணங்களை குறைத்து கொள்ள நல்லது. ஒரு செல்லுக்கு அலைச்சல் கூடினாலும் ஆதாயம் கூட காத்திருக்கிறது. மிகுந்த பொறுமையோடு செயல்பட வேண்டும். வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். உற்றார் உறவினர் வகையிலே ஒரு சிலருக்கு மனக்கசப்பு ஏற்படலாம். நட்பு வழியிலே பாராட்டும் பரிசுகளும் பெறலாம். தக்க சமயத்து உதவிகள் பெறலாம். காதல் வாய்ப்புகள் சுமார்தான். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஆண்பான தனுசு ராசினிகளே, காரியங்கள் தாமதம் ஆவது போல் தோன்றினாலும் கண்டிப்பாக வெற்றி பெறலாம். காலையிலே கவலை மாலையில் மகிழ்ச்சியின் வகையிலே முன்னேற்றம் காணலாம். சொந்தங்கள் வழியிலே ஒரு சிலருக்கு மனக்கசப்பு ஏற்படலாம். வார்த்தைகளை பார்த்து பேசவும் யோசித்து பேசவும் கோபத்தை தவிர்த்து விடவும் உங்கள் செயல்பாடுகளில் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல முன்னேற்றம் காணலாம். வங்கி சம்பந்தப்பட்ட வகையிலே மருத்துவத்துறையினர் நல்ல முன்னேற்றம் காணலாம். பொதுவாக வழக்குகள் சாதகமாகும். அடுத்த பிரச்சனையில் தலையிட வேண்டாம். அன்பான மகர ராசினிகளே, தன லாபம் கூடும். சிறப்பான முன்னேற்றம் காணலாம். பெண்கள் வழியிலே தக்க சமயத்திலே உங்களுக்கு எதிர்பாராத உதவிகள் கிடைக்கலாம். அது உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். நல்ல உதவிகளை ஏற்படுத்தும். பெருமைகளை ஏற்படுத்தும். மதிப்பும் மரியாதையும் கூடும். அரசியல் வட்டாரம் சிறப்பாமையை காத்திருக்கிறது. அரசியல் ஆர்வம் கூடும். கால் வாய்ப்புகள் சுமார்தான். ஆண்பான கும்பராசினிகளே, மனதிலே தெளிவு ஏற்படும். இருந்தாலும் வாட்ஸ்அப் வகையிலே யூடியூப் வகையிலே ஃபேஸ்புக் வகையிலே கூடுதல் விழிப்போடு செயல்பட வேண்டும். ஒரு சிலருக்கு மிசிறுகால் பிரச்சனை ஏற்படலாம். அந்த மாதிரி தொந்தரவுலாம் வரலாம். பார்த்துக்கிடுங்க. உடனத்தில் கூடுதல் கவனம் தேவை. யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். ஒரு சிலருக்கு தலைவலி உறுதலை வலி ஏற்படலாம். சைனஸ் பிரச்சனை ஏற்படலாம். உரிய மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளவும். உணவு கட்டுப்பாடு மிக மிக விளைவாவார்கள். கூடுதல் விழிப்போடு செயல்பட வேண்டும். கடல் சார்ந்த பொருட்களால் நல்ல லாபம் கிடைக்கும். ஆண்பான மீனராசினிகளே, நன்மைகள் பலப்படும் புலப்படும். எந்த காரியத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை இருமுறைக்கு பலமுறை யோசித்து செயல்படுங்கள். சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். விவசாயி பெருமக்கள் பசு மற்றும் கால்நடைகளால் நல்ல லாபம் பெறலாம். தென்னை விவசாயிகள் வாழை விவசாயிகள் கடந்துளைகள் குறைய பெறுவீர்கள். புதிய கடன்களை வாங்கி கூட பழையகளை நடத்தி விடுவீர்கள். வீட்டில் சுகாதார முயற்சிகள் கைகூடும். நிம்மதி பெருமூச்சு விடலாம். ஆன்மீக சிந்தனை நாட்டம் கூடும். ஒரு சிறதுக்கு திருப்பணி வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். நாளை பொறுத்தவரையிலே தங்க வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். காய்கறி வியாபாரிகள் கூடுதல் விழிப்போடு செயல்பட வேண்டும். கடல் சார்ந்த பொருட்களால் ஓரளவு லாபம் பெறலாம். கலைத்துறையினர் புதிய ஒப்பந்தங்களை பெறலாம். அரசு வழியிலே அனுகூலம் ஆதாயம் பெறலாம். ஒரு சில கலைத்துறையினருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகளும் கிடைக்கலாம். சின்னத்திர வனத்திரை கலைஞர்கள் புதிய ஒப்பந்தங்களை பெறலாம். சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஆண்பானியர்களே, உங்களுக்கான சிறப்பான ஜோதிட ரசனை கேட்டிங்கன்னா, பொதுவாக மாதுளம் பூவை வைத்து சுவாமி தரிசனம் செய்தால் செல்வ வளம் கூடுமாம். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.